பிரைஸ் தி லார்ட். எருசலேம் நகரத்தை சுற்றியுள்ள மதிலை மீண்டும் கட்ட பாலஸ்தீனாவில் மிகுதியான யூதர்களுக்கு சவால் விடுவதற்காக கடவுள் நெகேமியா என்ற ஒரு மனுஷனை எழுப்புறாரு. அந்த நெகேமியா புத்தகத்தில் நாம் இதை பார்க்குறோம். 140 ஆண்டுகளாக காத்திருந்து சுவர் இடிபாடுகளில் இருந்து நெகேமியா தேவையை அறிந்து 42 குடும்பங்கள் வந்து இந்த சுவரை கெட்டுறதற்காக முன் வந்தாங்க. இதை கட்டி முடிக்கிறதுக்கு 52 நாள் ஆச்சு. இந்த ஜபத்தை செய்யும்படியாக நம்ம இயேசப்பா நம்மளை இப்போ அழைக்கிறாங்க. உடைந்து போன குடும்பங்கள், குடும்பம் தான் ஒரு நாட்டை கெட்ட முடியும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதனால உடைந்து போன நம்ம ஒவ்வொருவருடைய குடும்பங்களில் கடன் பிரச்சனை, சமாதானமின்மை, குடும்பத்தில் அநேக பிரச்சனை இருக்கு. நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த 52 நாள் குடும்பமாக இந்த ஜபத்தை செய்யலாமா? இதுக்கு 15 நிமிடம் ஒதுக்கினா போதும். நாம வேதம் வாசிக்கணும், கொஞ்ச நேரம் சைலண்டாக உட்காந்து படிக்கலாம், இல்லை சத்தமாக படிக்கலாம், முழந்தால் படிக்கிட்டு படிக்கலாம், பாடல்கள் பாடலாம், குடும்பமாக சேர்ந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிடமாவது ஜபம் பண்ணலாம். இதுலேயே அந்த 15 நிமிடம் முடிந்துடும். இப்படி இந்த ஜபத்தை இன்றிலிருந்து நாம் தொடங்குவோம். இது ஒரு சின்ன இன்ட்ரோ தான். இந்த 52 நாள் ஜபத்துக்காக இயேசப்பா என்ன உந்துனார், ஏன்னா இதில் நான் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறேன். நான் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக இது போலவே 52 நாட்கள் ஜபத்தை தொடங்கினேன். எனக்கு சில குறிப்பிட்ட ஜப குறிப்புகளை முன்வைத்து நான் அந்த ஜபத்தை தொடங்கினேன். ஆனால் எனக்காக அதை ஜபிக்காமல் இதே தேவையில் இருக்கிற உலக மக்களுக்காக நான் அந்த ஜபத்தை ஒப்பு கொடுத்த பொழுது அந்த 52 நாள் முடிவதற்கு முன்பாகவே அநேக ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொண்டேன். நேற்று இரவு என்ன ஆண்டவர் இதை ஜெபிக்கும்படி அழைத்ததுனால இந்த ஜபத்துக்கு நானும் உங்களுக்கு இந்த அழைப்பை விடுக்கிறேன். நீங்களும் ஆண்டவர் பேசுறத ஜேர்னல் மாதிரி எழுதுங்க. உங்க ஜப தேவைகளை கமெண்ட்ல குறிப்பிடுங்க. காட் பிளஸ் யூ.